ஓகே மக்களே, நேற்று வந்து ஒரு அற்புதமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், அற்புதமான ஒரு படத்தை பார்த்துட்டு நாங்கள் வந்திருக்கோம். அந்த படத்தை பற்றி இன்னைக்கு வந்து நாங்கள் பெருமைகளை பேச போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு டிஸ்க்ளைமர் ஒன்று இருக்கு. படம் பார்க்க போறவங்க வந்து ரெண்டு விதம், யார் என்ன சொன்னாலும் சரி நான் படத்தை போய் பார்த்துட்டு நான் முடிவு பண்ணிக்கிறேன் அப்படின்னு ஒரு சில பேர் இருப்பாங்க. ரெண்டாவது விதம், என்கிட்ட வந்து இவ்வளவு பட்ஜெட் தான் இருக்கு, என் கொடுக்குற 150 ரூபாய்க்கு பார்க்குற படம் வந்து உருப்படியா இருக்கா அப்படின்னு சொல்லி ரிவ்யூலாம் பார்த்து யோசிச்சு போறவங்க இன்னொரு விதம். அந்த ரெண்டாவது விதம் நம்ம வந்து ரிவ்யூவை பார்க்கலாம், நம்ம ஒப்பீனியன், நம்ம ஒப்பீனியன்ஸை கேட்டு ஓகே போகலாமா இல்லையான்னு டிசைட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் இதை வந்து நீங்கள் வந்து போகிறவங்க போகிறது போகாது, அவங்களும் பார்க்க முடியும், எப்படியும் போதானே போகிறாங்க, ஆல்ரெடி யாரும் பார்க்க மாட்டேறீங்க. இப்பவும் பிராங்கா பேசுறதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ரெண்டாவது வந்து இந்த படம் பார்க்க போகிறப்போ என்ன எக்ஸ்பெக்டேஷன்ஸோட நாங்கள் போனோம், ஸோ அதை பேஸ் பண்ணி இதை தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்கள் ஒப்பீனியனுக்கும் அந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸுக்கும் வந்து உங்கள் லிங்க் ஆகும் கரெக்டாக. ஸோ நீங்கள் வந்து என்ன எக்ஸ்பெக்டேஷன்ஸோட இந்த படத்தை போனீங்க? நான் எல்லா படத்தையும் ஒரே எக்ஸ்பெக்டேஷன்ல தான் போவேன். ஒன்று அந்த படம் ஆஸ் அ விஷுவலா ஒரு கம்ப்ளீட் மூவியா என்ன எக்ஸைட் பண்ணும், இல்லை அந்த ஸ்டோரி லைன் நல்லா எக்ஸைட்டிங்கான ஸ்டோரி லைனா இருக்கணும். நானும் வந்துட்டு எக்ஸ்பெக்டேஷன் இல்லாமல் போனோம். பெரிய படம் போய் பார்ப்போம் அப்படின்னு இருந்தேன். அதனால எக்ஸ்பெக்டேஷன் அவ்வளவா இல்ல. நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம், நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம், 14 வருஷம் கழிச்சு வருது, அப்படி பண்ணும் இப்படி பண்ணணும் தான் எல்லாருமே எக்ஸ்பெக்டேஷன் ரொம்ப அதிகமா செட் பண்ணிட்டாங்க. அவதார் 1 பார்த்தவங்களுக்கு நல்லா தெரியும், ஸ்டோரி ரொம்ப சிம்பிளாக இருக்கும், ட்விஸ்ட்லாம் எதுவுமே இருக்காது, ரொம்ப சிம்பிளாக பிளெயினாக போகும், இதுதான் நடக்க போகுது தெரியும். ஆனால் அதை வந்து நம்ம எப்படி வித்தியாசமாக சொல்கிறோம், வேற ஒரு உலகத்துக்கு கொண்டு போகிறாரு நம்ம ஜேம்ஸ் காமரன் அப்படின்றது தான் மேட்ரு. எக்ஸ்பெக்டேஷன்ஸ் தான் லோவாக செட் பண்ணுங்கள், அழகாக ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்காக போங்க. பாசிட்டிவ் பாயிண்ட் அதே தான், எக்ஸ்பீரியன்ஸ் தான் ஆஸ் அ மூவியாக அது எப்படி என்ன எக்ஸ்பீரியன்ஸ் தருதுன்றது தான் அந்த படத்தோட செல்லிங் பாயிண்ட். நீங்கள் ஒரு டிஃப்ரெண்ட்டான உலகத்தில் நீ ஒரு 3 மணி நேரம் 3D கிளாஸை போட்டுட்டு அப்படி உட்காந்துடணும், மிஸ்கின் அண்ணே உட்கார மாதிரி அப்படி ஒரு உட்காந்துட்டு வச்சிங்களேன், அழகாக உங்களை அப்படியே ஒரு கை தாங்களா கூட்டிட்டு போய் அந்த பாண்டவரா உலகத்துல அந்த கடல்ல போய் அப்படி இறக்கி விட்டுருவா. 3D வந்து ரொம்ப சூப்பரா இருந்துச்சு, ரொம்ப நாள் கழிச்சு ஒரு சூப்பரான 3D படம் பார்த்த மாதிரி. அந்த அம்பு ஒரு சில சீன்ல ஒரு அம்பு இப்படி அப்படி எய்ம் பண்ணிருப்பாங்க, அந்த அம்பு இப்படி இருக்கும், நம்ம மூஞ்சி முன்னாடி இப்படி இருக்கும், அதே மாதிரி அந்த மீன் எல்லாம் போறது எல்லாமே நம்ம பக்கத்துல அப்படியே நீந்தி போற மாதிரி. ஸோ ஒரு விஷுவலி பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப டிஃபரெண்டான உலகத்துக்கு போன மாதிரி ஒரு பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துச்சு இந்த மூவி. இது வந்து நீங்க நாளைக்கு பிரைம்ல ரிலீஸ் ஆகுது, நெட்ஃபிளிக்ஸ்ல ரிலீஸ் ஆகுதுன்னா வேஸ்ட், பாக்குறது சுத்த வேஸ்ட், ஒண்ணுமே உங்களுக்கு வந்து அந்த ஃபீலே ஆகாது. நான் வந்துட்டு ரிவ்யூ பார்க்கும்போது எல்லாருமே என்ன சொன்னா படம் ரொம்ப லேகா இருக்கு, ரொம்ப லென்த்தா இருக்கு சொல்லி சொன்னாங்க. ஆனா எனக்கு அப்படி தெரியல, 3 hours 15 minutes நினைக்கிறேன் எல்லா படம். அந்த 3 hours 15 minutes வந்துட்டு ஃபுல்லா ஃபர்ஸ்ட் பார்ட் பார்க்கணும் கூட வந்துட்டு உங்களுக்கு ஒரு ஒரு கேரக்டர் ரெஜிஸ்டர் ஆயிடும் அந்த மனசுல, டைம் எடுத்து பதிய வச்சுட்டாங்க மனசுல. ஃபர்ஸ்ட் படத்துல பாத்தீங்கன்னா மெயின் கேரக்டர்னா 3 தான், ஹீரோ, ஹீரோயின், அப்புறம் வில்லன். பட் இந்த இதுல வந்து ஹீரோவே மெயின் கேரக்டர் கிடையாது, அவரே ஒரு 2nd கேரக்டர் தான். அது இல்லாம நிறைய கேரக்டர்ஸ் இருக்கு, அவரோட பசங்க இருக்காங்க. அந்த கேரக்டர் எல்லாம் எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்கு அந்த டியூரேஷன் தேவைப்பட்டது. கேரக்டர் மட்டும் இல்லாம அது வந்து ஒரு உலகம் மாதிரி காமிச்சிட்டாங்க. ஒரு ஒரு தண்ணியில வாழ்ற ஒரு ஒரு மிருகமும் சரி, நிலத்துல இருக்க ஒரு ஒரு மிருகமும் சரி, அதுவுமே வந்துட்டு சூப்பரா இருக்கு. ஒரு இது மாதிரி கேரக்டர் மாதிரி 3 hours 15 minutes ஃபர்ஸ்ட் 15 minutes எங்களுக்கு கரகட கடகம்னு அடுத்தடுத்து நான் வந்து போன மாதிரி இருந்துச்சு. மெயினா அவங்க ஒன்னு விஷயம் மிஸ் பண்ணிட்டாங்க என்ன அப்படின்னா, லாஸ்ட் படத்துக்கு இதுக்கு ஒரு சின்ன கனெக்ட் கொடுத்துக்கலாம், ஒரு சின்ன ஒரு ரீப்ளே மாதிரி, சின்ன ஒரு 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 ரீகேப் மாதிரி கொடுத்துக்கலாம். ஸோ அப்படி இல்லாம டக்குனு போய் உட்காரப்போ என்னடா எல்லா மூஞ்சியும் ஒரே மாதிரி இருக்குது என்ன இப்படின்னு அந்த பேர் ரெஜிஸ்டர் ஆகிறதுக்கும் அந்த ஃபேஸ் ரெஜிஸ்டர் ஆகிறதுக்கும் கொஞ்சம் டைம் எடுத்து. ஆனால் போக போக சொன்ன மாதிரி அடுத்தடுத்தது ஒரு கேரக்டருக்கு தனித்தனி கேரக்டரைசேஷன் கொடுத்து சூப்பரா பதிவு வச்சிருந்தாங்க. இது ஃபர்ஸ்ட் இது ஆக்டிங், ஹீரோயினோட ஆக்டிங். ஹீரோயின்னா நம்ம ஜேக் சல்லியோட ராணி. அவங்க பார்க்கும்போது இது அந்த ஹீரோயின்றது தெரியாதுல்ல, அந்த சிஜி ஒர்க் தான் நம்ம ஃபேஸாகவே பார்ப்போம். பட் அந்த சிஜி ஒர்க்கை தாண்டியும் அவங்க நடிச்சது நல்லாவே தெரிஞ்சிருந்துச்சு. ஒரு சீக்வன்ஸ் வரும், ஒரு எமோஷனல் சீக்வன்ஸ் வரும், ஒரு ஒரு மாதிரி கோபமும் சோகமும் கலந்த மாதிரி ஒரு சீக்வன்ஸ் வரும், ஒரு மாதிரி பாக்குறப்ப நமக்கே பயங்கரமா இருக்கும். அவங்க இல்லாம அந்த கீரின்னு சொல்லி ஒரு கேரக்டர் ஒண்ணு லோவாக்கு, அதை தாண்டி அந்த கிரியேச்சர்ஸ்ல அந்த ஒரு என்னது பயாக்கான் அந்த ஒரு திமிங்கலம் கேரக்டர் வரும், அதுக்கு வந்து சூப்பரா நிறைய விசில் சத்தம் வாங்கினது வந்து பயாக்கான் தான், திமிங்கலம் தான் விசில் சத்தம். ஆக்சுவலா ஸ்டார்டிங்ல ஒரு விஷயம் வந்திருக்கும், அதுக்கு வந்து கை வந்து கட் ஆகிருக்கும், அது யாரு வந்து கட் பண்ணா அதுக்கு வந்து ஒரு ரிடெம்ஷன் மாதிரி கடைசியில ஒன்னு வந்திருக்கும், ஒரு சீன் ஒன்னு வந்திருக்கும். சோ அதுலதான் அப்படி விசில் அப்படியே ஏச்சு
நினைக்கிற ஒரு கேரக்டர் அப்படி இருக்கிறப்போ அந்த ஒரு டெரர் வந்து மெயின்டைன் ஆச்சு. அதுலயேதான் அப்படியே நெகட்டிவ் வரும். கதையோட மோட்டிவுமே அதுவா தான் இருந்துச்சு. என்ன மோட்டிவ்னு இருக்குன்னா, அந்த ஆண்டகனிஸ்ட் சைடுல வந்து இவங்க பூமியில இருக்க மினரல் எடுக்கிறதா மோட்டிவா இருக்கும். அப்படி மினரல் எடுக்க போகும்போது என்ன பிரச்சனை வருது, இப்ப என்ன நடக்குது, இவர் இங்க ஜாயின் ஆகுறதா கதையா இருக்கும். ஆனா செகண்ட் பார்ட்ல மோட்டிவே வந்து ரிவெஞ்ச் ஸ்டோரி தான். ஆமா, வில்லன் வந்து ஹீரோவை பழிவாங்கணும், அது ரொம்ப சிம்பிளான மோட்டிவ் அது. ஆனா கதை வந்து வில்லன் சைட்ல இருந்து தான் வரும். அவன் ஏன் வரான், அவன் எப்படி ரிவெஞ்ச் எடுக்கிறான், அப்படிதான் வரும். கதையோட அந்த ஓட்டம் பாத்தீங்கன்னா வில்லன் சைட்ல இருந்து தான் வரும். பட் இன்னும் ஸ்ட்ராங்கா சொல்லியிருக்கலான்றது எங்களுடைய கருத்து. சவுண்ட் எஃபெக்ட், டயலாக் சொல்லுவேன் நானு. அம்பூர் சீன் ஆகட்டும், அந்த ஷூட் பண்ற சீன் ஆகட்டும், அது திடீர் திடீர் நடக்குது, நமக்கு திட்டுக்கு திட்டுக்குன்னு தூக்கி போடுது. அப்படியே அந்த அளவுக்கு சவுண்ட் எஃபெக்ட் கணீர்னு இருக்கு, நல்லா இருக்கு. அதே மாதிரி டயலாக்ஸ் எல்லாம் ரொம்ப சாலிடா, அது சொல்லும் போது நமக்கு லைட்டா அப்படியே கண்ணு கலங்கும், நம்ம பேசலாம் பாரியா ஹீரோ அப்படின்ற மாதிரி. ஜேக் சலி அவரோட மெச்சூரிட்டி வந்து காமிச்சிருப்பாங்க. அந்த டயலாக்ஸ் மூலமா வரது என்னன்னா, எமோஷன்ஸ் எமோஷனலி வந்து நல்லாவே கனெக்ட் ஆகும். ஹீரோயின் கொடுக்குற எமோஷன்ஸ், ஹீரோட எமோஷன்ஸ், அப்புறம் அந்த லோவா கண்ணை வந்து அப்பா புரிஞ்சுக்க மாட்டாருன்ற ஒரு அக்செப்ட் பண்ண மாட்டாரு, உனக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி இல்ல, நீ வந்து சின்ன பையனாவே இருக்க அப்படின்றது, அது வந்து நம்மளால கனெக்ட் பண்ண முடிஞ்சது. நிறைய இடங்கள் அந்த எமோஷன்ஸ் வந்து கனெக்ட் பண்ண முடிஞ்சது. சவுண்ட் எஃபெக்ட்ஸ்ல இன்னொன்னு என்ன எனக்கு ஒரு சின்னதா இருந்துச்சுன்னா, ஃபாரஸ்ட்டுக்கும் இந்த கடலுக்கும் வந்து சவுண்ட் எஃபெக்ட்ஸ் நிறைய டிஃபரன்ஸ் இருந்துச்சு. அதாவது அதுல ரொம்ப ரிச்சா இருக்கு மாதிரி இருந்துச்சு. ஃபாரஸ்ட்ல நிறைய சின்ன சின்ன இலைகளோட சத்தம், அந்த காடு அசைகிற சத்தம், மரங்கள் அசைகிற சத்தம், இதெல்லாம் நிறைய சவுண்ட் இருந்துச்சு. சி வந்து ரொம்ப சிம்பிளா இருந்த மாதிரி இருந்துச்சு. ஒண்ணு இல்ல, கடல் கிராபிக்ஸ்மே அப்படிதான், கடல் 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 அப்படிதான் இருந்துச்சு. பெரிய பாறைகள், கடல், இவ்வளவுதான் இருந்துச்சு. ஆனா ஃபாரஸ்ட் அதில் காமிக்கிறப்போ சின்ன சின்ன கிராஃபிக்ஸ், ரொம்ப காம்ப்ளிகேட்டடான கிராஃபிக்ஸ் எல்லாம் நிறைய வச்சிருப்பாங்க. அதே மாதிரி இவங்க டயலாக்ஸ் வந்து ரொம்ப நல்லா வச்சிருந்தாங்க. ஆனா சில விஷயங்கள் வந்து டயலாக்ஸ் மூலமா மட்டுமே கன்வே பண்ணிடலாம், ஒரு ஒரு டயலாக் மூலமாவே கன்வே பண்ணிடலாம்னு நினைச்சிட்டாங்களோன்னு ஒரு சின்ன விஷயம். ஏன்னா அந்த ஹீரோ கேரக்டர் வந்து இதுல வந்து ரொம்ப மெச்சூர் ஆயிடாப்புல. ஆனா ஏன் மெச்சூர் ஆனா, திடீர்னு மெச்சூர் ஆயிடாப்புல, அது வந்து ஒரு விஷயம். திடீர்னு இல்ல, பட் ஃபேமிலி வந்துருச்சு, அவனுக்குன்னு ஒரு பீப்புள் வந்துட்டாங்க. சோ அதனால அவனுக்கு கொஞ்சம் அந்த மெச்சூரிட்டி கிடைச்சிச்சு. அவனை எல்லாமே வந்துட்டு இளைய மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. சோ நான் என்ன சொல்றேன், பையன் சொல்றதே வந்து கேட்காம நான் இதெல்லாம் இருக்கும். பையன் சொல்றதே அடுத்த மிகப்பெரிய பாசிட்டிவ் என்னன்னா, இவ்வளவு பேசுறதுக்கும் ஒரு முக்கியமான ஒரு பிரெயின் கேமரா, இவரை புரிஞ்சுக்கிறதுக்கு தனி மூளை கொடுற ஆண்டவா. அந்த மாதிரி ஒரு விஷயம் சொல்லுவாங்கல்ல, எந்த விதமான ஒரு டெக்னாலஜியுமே மனுஷ மூளைக்கு ஈடு ஆகவே ஆகாது அப்படின்னு. அதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து கேமரா. அதாவது ஒரு மனுஷனோட கற்பனை எந்த அளவுக்கு இருக்கு, அவனால எந்த எக்ஸ்டென்ட்டுக்கு, இன்னும் போவாரு, இன்னும் 3-4 எல்லாம் எடுத்தா இன்னும் அதிகமா தான் ஆகும். சோ இப்ப வந்து எந்த எக்ஸ்டென்ட் வரைக்கும் போக முடியும், எவ்வளவு யோசிக்க முடியும், அதுக்கு எவ்வளவு ரிசர்ச் பண்ண முடியும், அதை வந்து இந்த மனுஷன் பிரேக் பண்ணி. சோ இது எப்படின்னா, இந்த படத்தை நோக்கி வச்சுக்கிட்டு அடுத்த 10 வருஷம் சண்டை போடுவாங்க. அவதார் 2 அளவுக்கு எந்த படம் இருந்துச்சு, அந்த அண்டர் வாட்டர் ஷார்ட்ஸ் எல்லாம் எடுக்கணும்ன்றதுக்காகவே அந்த சோனி கம்பெனி கூட சேர்ந்து ஒரு தனி 2 கேமராவா டிசைன் பண்ணிருக்காரு. இதெல்லாம் இருக்கிற கேமரா வச்சு எடுக்கிறது ஓகே, கேமராவே உருவாக்கி அண்டர் வாட்டர் ஷார்ட்ஸ். நான் வந்து எனக்கு வந்து அது ஒரு ஒரு விஷயம் கேள்விப்பட்டாங்க. அதாவது ஃபர்ஸ்ட் படத்துல ஒரு 2-3 சீன் மட்டும் அண்டர் வாட்டர் ஷார்ட் இருக்கும் போல, அது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் சிஜிஐ தான் போல, அது ரொம்ப பாக்குறதுக்கு ஃபேக்கா இருந்துச்சு. அடுத்த பார்ட் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் தண்ணிக்குள்ள இருக்கணும்ன்றதுக்காக எல்லாரையும் தண்ணிக்குள்ள இறக்கி விட்டு உண்மையாவே தண்ணிக்குள்ள அடிக்க வச்சு அதுக்காக கேமரா ரெடி பண்ணி பண்ணிருக்காரு. படம் பாக்குற ஒவ்வொரு சீன்லயும் இப்ப என்னடா இப்படிலாம் யோசிப்பீங்களா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. கடல்ல இருக்க ஆர்கானிசம்ஸ் பார்த்தாலே தெரியும் எந்த அளவுக்கு ரிசர்ச் பண்ணிருக்காருன்றது, அதுலயே தெரியும். கிட்டத்தட்ட ஒரு டிஸ்கவரி சேனல் பார்த்த மாதிரி இருக்கும். ஃபுல்லா 3 hours படம் வந்து அழகு, 3 hours 15 minutes வந்து ரொம்ப அழகா போகும். அப்படியே பாத்துட்டு ரசிக்கலாம், உலகத்துக்குள்ள தொலைஞ்சு போயிடுவீங்க நீங்க. ஓவராலா மூவி பார்க்கும் போது எப்படின்னா, இந்த மிஸ்டேக்ஸ் எல்லாம் வந்து ஒரு நேச்சர் ஆயிடும். அப்படி ஆமா, இதெல்லாம் இருக்கதானே செய்ய என்ன போ இது அப்படின்ற மாதிரி அதெல்லாம் நீங்க கண்டுக்க மாட்டீங்க. நன்றி, வணக்கம்.